தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியாமலே நிறைய யூஸ்ஃபுல்லான ஹிடன் சீக்ரெட்ஸ், ஹிடன் ட்ரிக்ஸ் வந்து நம்ம கையில் இருக்க இந்த ஸ்மார்ட்ஃபோனில் வந்து ஒளிஞ்சிருக்கு. அதிலிருந்து ஒரு 5 சீக்ரெட்ஸ் இல்லை ட்ரிக்ஸ்னு கூட சொல்லலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற சீக்ரெட் ட்ரிக் என்ன அப்படின்னா ஹிடன் கேமரா. நாம் வந்து பப்ளிக்கில் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கேமராவை ஓப்பனாக வச்சு அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும். அந்த மாதிரி டைமில் சீக்ரெட்டாக ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கேமராவை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு மேலேருந்து அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பார் வந்து வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே இறக்குனீங்கனாலும் நீங்கள் பேக்ரவுண்டில் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதோ நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுற மாதிரியே அப்படியே அந்த ஃபோனை உங்களுக்கு என்ன வீடியோ எடுக்கணுமோ அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நோட்டிஃபிகேஷன் பாரை தள்ளி விட்டுட்டு ரெக்கார்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க நினைச்ச வீடியோவை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும். பக்கத்தில் இருக்க யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ இந்த ட்ரிக் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்கான பிளேஸில் இருக்கும்போது சீக்ரெட்டாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்க ட்ரிக், உங்கள் மொபைலில் இருக்க ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியாக ஆடியோ ஃபார்மெட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். நார்மலாக நம்ம வந்து ஒரு வீடியோவை ஆடியோ ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ டு ஆடியோ கன்வெர்ட்டர் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். எந்த அப்ளிகேஷனையுமே இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம மொபைலில் இருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை ஆடியோவை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இதை பண்ணுறதுக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோவை ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே ரீநேம் அப்படின்ட்டு வரும். ரீநேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட நேம் இருக்கும், பக்கத்தில் டாட் வச்சு MP4 அப்படின்ட்டு இருக்கும். அந்த MP4 வந்து MP3 அப்படின்னு மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருந்த அந்த வீடியோ ஃபைல் வந்து ஆடியோ ஃபார்மெட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். அதுவே அந்த ஆடியோ ஃபைலை மறுபடியும் வந்து வீடியோ ஃபார்மெட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா அதே மாதிரியே ரீநேம் பண்ணி MP4 அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா அது மறுபடியும் வீடியோ ஃபார்மெட்டுக்கு வந்து வந்துடும். இந்த ட்ரிக் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க ஏதாவது ஒரு வீடியோவை ஆடியோ ஸ்டேட்டஸாக வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் பார்க்க போகிற மூணாவது ட்ரிக் சீக்ரெட் கோட்ஸ். நம்ம மொபைலில் ஒரு சில சீக்ரெட் கோட்ஸ்லாம் டயல் பண்ணுறது மூலிமா நம்ம மொபைலில் ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள், யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான விஷயங்கள் வந்து பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஃபோனோட டயல் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு *#0*# அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து வரும். இந்த பேஜில் வந்து உங்கள் மொபைலோட டிஸ்பிளே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அண்ட் அந்த டச் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அண்ட் உங்கள் மொபைலோட ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்ட்டு உங்கள் மொபைலை பற்றியான கம்ப்ளீட் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்க முடியும். இந்த ட்ரிக் எனக்கு எப்படா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டாக ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த மொபைலில் இந்த டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் அந்த ஃபோன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரியே உங்கள் டயலர் பேடில் *#9900# அப்படின்னு டயல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் டம்ப் அப்படின்ட்டு வந்து ஒரு பேஜ் வந்து வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரன் டம்ப் ஸ்டேட் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுக்கறது மூலிமா உங்கள் மொபைலில் தேவையில்லாமல் டம்ப் ஆகிருக்கும் இல்லையா ஒரு ஸ்டோரேஜ், அது எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். ஸோ இதை பண்ணுறதுனால உங்கள் ஃபோனில் அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. இந்த மாதிரி சீக்ரெட் கோட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் எக்கச்சக்கமான சீக்ரெட் கோட்ஸ் வந்து இருக்குது. நான் சொன்ன இந்த சீக்ரெட் கோட்ஸ் வந்து சாம்சங் ஃபோனுக்கு வந்து செட் ஆகும். இன்கேஸ் நான் சொன்ன கோடு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் உங்கள் ஃபோனுக்கு என்ன கோடு அப்படின்றது. நாம் பார்க்க போகிற நாலாவது சீக்ரெட், இது வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் தான், பட் ஆனால் இந்த ஒரு ஆப்ஷனை நம்மள நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாமலே இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து மீட்டிங்கில் இருக்கீங்க, அந்த டைமில் உங்கள் ஃபோன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒன்று உங்கள் ஃபோனை வந்து சைலண்ட்டில் போடுவீங்க. சைலண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் அந்த சவுண்ட் மட்டும் கேட்காது, மற்றபடி வந்து ஃபோன் வரது எல்லாமே வந்துகிட்டு இருக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுருவீங்க. ஃப்ளைட் மோடில் போட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் உங்கள் ஃபோன் வந்து ஒரு ஷட் டவுன் ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வர இன்கமிங் காலாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவுமே வந்து வராது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே பண்ணுறதுனால முக்கியமான ஏதாவது கால்ஸ் இல்லை மெசேஜஸை நாம் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஃபோனில் டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்ட்டு ஒரு மோடு இருக்கும். இந்த மோடை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மோடை ஆன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வர கால்ஸாக இருக்கட்டும் இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பல்காக உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபோன் வந்து உங்களை எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களோட மீட்டிங்கை நீங்கள் முடித்ததுக்கு பிறகு ஃபோனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க, என்ன மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம். நாம் பார்க்க போகிற அஞ்சாவது சீக்ரெட், கண்டிப்பாக இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கொரோனா வந்ததுக்கு பிறகு நிறைய வெப் சீரிஸ் அண்ட் நிறைய படங்கள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல அதை நம்ம அசஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அமேசான் பிரைமா இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இதில் வர படத்தை எல்லாமே நம்ம ஃப்ரீயாக வந்து பார்த்துக்க முடியும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் புதுசாக ரிலீஸ் ஆகிற எல்லா மூவிஸும் எல்லா வெப்சீரீஸுமே வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஹெச்டி குவாலிட்டியில். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட தமிழ் ஃபிலிம்ஸுமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சூப்பரான விஷயம். பட் ஆனால் இதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் கிடையாது, நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக தான் இதை வந்து டவுன்லோட் பண்ணும். ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணுறதுனால நம்ம மொபைலோட ப்ரைவசி சேஃபாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இல்லை இருந்தாலும் எனக்கு படம்லாம் பார்க்கணும் அப்படின்னா மேபி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் ரிஸ்க் வந்து உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த அஞ்சு சீக்ரெட் ட்ரிக்ஸ் இல்லை சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த சீக்ரெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுனா மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பை.